നമ്മ വീട്ടു മാപ്പിള്ളിക്ക് രാംരാജ് പട്ട പ്യൂരിറ്റി ആൻഡ് പോസിറ്റിവിറ്റി கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷமா சினிமால நீடிச்சுட்டு இருக்க ஒரு காலிவுட் குயின் அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய திரிஷா தாங்க திருசா 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 என்ன அழகா இருக்க பாவாட தாவணில பார்த்தா படபடப்பா இருக்க மாடர்ன் டிரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்க உன்னை பார்த்தாலே மனசை கட்டுப்படுத்த முடியலையேன்னு நம்ம வைகை புயல் வடிவேல சொன்ன டைலாக் தாங்க ஞாபகத்துக்கு வருது எக்காரணத்துக்கு சினிமால பதிக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய கல்லூரி காலங்கள்ல சொல்லிட்டு தெரிஞ்ச திரிஷா இன்னைக்கு தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஐகோனாவே மாறி இருக்காங்க

தோழியாக நடிச்சவங்க சமந்தா அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரிய வந்துச்சு வாழ்க்கையில சினிமாவே கிடையாது சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவங்க தான் நடிகை தோழியாக ஜோடி அப்படின்ற முகத்தை திரையில காட்ட தொடங்கினாங்க அப்புறமா தமிழ் சினிமாவே த்ரிஷாவை ஏத்துக்கிச்சுங்க அதுக்கப்புறமா லேசா லேசா திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமானாங்க ஆனா அதுக்கு முன்னதாகவே மௌனம் பேசியதே படம் தான் விளையாச்சு அந்த படத்துல ஆர்ப்பாட்டமும் இல்லாத நகரங்கள்ல இருக்கும் ஒரு சாதாரண

திரைப்படங்களிலுமே கால் பதிச்சாங்க த்ரிஷா சினிமா வாழ்க்கையில முக்கிய திருப்புமுனையா அமைஞ்ச திரைப்படம் அப்படின்னா கில்லி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா தனலட்சுமியாவே வாழ்ந்திருப்பாங்க த்ரிஷா லவ் சீன்ஸா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜ் கூட இருக்கிற ஒரு சில காட்சிகளா இருக்கட்டும் எல்லா காட்சியிலுமே தன்னுடைய பெஸ்ட மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க கில்லி திரைப்படம் விஜய் பிரகாஷ் ராஜுக்கு எந்த அளவுக்கு ஒரு கவனிக்க வச்ச படமோ அதே அளவு த்ரிஷாவையும் கவனிக்க வச்ச படம்ங்க அதுக்கப்புறமா விஜயோட சேர்ந்து ஆதி குருவி திருப்பாச்சி அப்படின்னு பல படங்கள்ல தொடர்

நந்தினி சர்வம் படத்தில் சந்தியா அப்படின்னு எல்லா திரைப்படத்திலுமே தன்னுடைய பார்ட்ட அழகா நடிச்சிருப்பாங்க நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தின் மூலமா ஜானுவாக ரசிகர்களோட மனசுல இன்னமும் அழுத்தமா பதிவாகி எப்படி அவங்க ரெஃப்ரெஷ்மெண்டா இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மைண்ட் செட்டோட தான் இன்னைக்கும் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க த்ரிஷா சினிமாவையும் தாண்டி யோகா செல்ல பிராணிகள் வெளிநாடு சுற்றுலா அப்படின்னு த்ரிஷாவுக்கு பிடிச்ச பக்கங்கள் இன்னும் ஏராளம் இருக்கு வெறும் பாட்டுக்கும் கவர்ச்சிக்கும் மட்டுமே ஹீரோயின்ஸ் அப்படிங்கறத உடச்சு படத்துக்கு பல படமா இன்னும் சினிமால நீடிச்சிட்டு இருக்கும் தமிழ் ரசிகர்களோட மனசுல என்றுமே நீங்காத இடம் இருக்கு அவ்வளவு சீக்கிரமா இந்த இண்டஸ்ட்ரியில வளர்ந்துட முடியாதுங்க பல விதமான கரடுமுரடான பாதைகளையுமே தாண்டி வந்ததுக்கு இன்னைக்கு காலிவுட் குயின் அப்படிங்கிற ஐகான தனக்குன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஜேர்னிய கடந்து வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கும் த்ரிஷா அவங்க ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பவே பெருமையா இருக்கும்ல ரீசெண்டா மணிசர் டிரெக்ஷன்ல கூட த்ரிஷா பொன்னியின் செல்வத்திலயுமே நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது இன்னைக்குமே போய்கிட்டு தான் இருக்கு ஆனால் த்ரிஷாவுடைய ஒரு சில பாகங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்த நிலையில த்ரிஷா தன்னுடைய டப்பிங்கை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி த்ரிஷா இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய நைன்டீன் இயர்ஸ் ஜேர்னியை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு கேக் விற்ற மாதிரி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானி என்கிட்ட சொன்னாங்க விடுமுறையே தேவையில்லாத ஒரு வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அதனால நான் இந்த வேலை செஞ்சேன் என் கூட இந்த நைன்டீன் இயர்ஸ் ஜேர்னியில் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே நான் நன்றின்னு தெரிவிச்சிருந்தாங்க முன்ன நான் சொன்ன மாதிரியே த்ரிஷா நடிச்ச படங்கள்ல இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் இந்த த்ரிஷாவோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மேலும் இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்தியா கிரிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி